சிவாயநம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு இந்த ஒரு வருடம், இந்த ஏப்ரல்லிருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் சில மாற்றங்களை உங்களுக்கு தர இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லும். ஏற்கனவே ரிஷபராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அது எதனால் அப்படி நடந்ததுனாக்கா, உங்கள் ராசிக்கு இருக்கின்ற ராகுவால் ஏற்பட்டது. பொதுவாக ராகு ஒரு ராசிக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னாலும், இல்லை இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், ஸோ அவர் என்ட்ரு ஆனாலும் சரி தான், அந்த இடத்துல இருந்தாலும் சரி தான், நிச்சயமாக அந்த இடத்துல பல பல மாற்றங்களை அவர் செய்து கொடுப்பார். ஒரு சில விஷயங்களை பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் தேடி கொடுப்பார், ஒரு சில இடங்களை அப்படி அதல பாதாளத்துக்கும் அவர் கொண்டு போய் சேர்த்துடுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களுக்கு ராகு அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரிய பல மாற்றங்கள் நமக்கும் வாழ்க்கையில் வாழ்நாளில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருமா, அது உயர்வானதாகவும் இருக்கலாம் தாழ்ந்ததாகவும் இருக்கலாம், நம்மளுடைய நிலைமை இப்படியும் மாறுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ராகு வந்து உங்களுக்கு அனுபவ பாடத்தை கொடுத்துருப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புத்தாண்டு, இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரலும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, மாற்றங்கள் சொல்றீங்களே தவிர அந்த மாற்றங்கள் உயர்வானதாக இருக்குமா கேட்டாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு உயர்வான மாற்றங்கள் ஏற்படும், அதில் சந்தேகம் வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அந்த மாற்றம் எப்படி உயர்வான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, குரு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உத்தராட நட்சத்திரத்திலிருந்து அடுத்து திருவோணம், அடுத்து அவிட்டம்னு உங்களுடைய அந்த திருவோணம் அவிட்டம்னு மேலே மேல் நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது அந்த உயர்வை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். ஸோ 9 to 10 ட்ராவல் பண்ணும்போது அவரு எப்படி உயர்ந்து தன்னுடைய பயணத்தை உச்சத்தை நோக்கி போகிறாரோ, அதே போல் உங்களையும் அந்த ராசி அன்பர்களையும் உச்சத்தை நோக்கி அவர் கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களை இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்வையும் அதே போல் ஒரு சில உயர்வான மாற்றங்களையும் ஒரு நம்பிக்கையையும் இன்னும் சொல்ல போனால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தர இருக்கின்றது ரிஷபராசினியர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய தடைகள் எதனால் வந்தது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் குருவும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக சனி ராகு தொடர்பு அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையான தொடர்பு தான். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இந்த சனி ராகு தொடர்பால் நிறைய இடர்பாடுகள் தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கும். இன்னது கூட சொல்லப்போனாக்கா, தொழிலில் மறைமுகமான எதிரிகள், ஏன்னா ராகுங்கிறது ஒரு வந்து வெளியில் தெரியாத நிழல் கிரகங்கள். ஸோ அது வந்து திரைமறைவான விஷயங்களை தான் அது வந்து செய்து கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ரிஷபராசிக்கு தொழில்துறையை பொறுத்தவரையில் திரைமறைவான எதிரிகள் யார் தான் இந்த பிரச்சனையை பண்ணுறாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் க்ளோஸ் ரிலேட்டடாக க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த விபரத்தை செஞ்ச அந்த எதிரான விஷயத்தை செய்திருப்பாங்க. ஆனாலுமே கூட அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த தவறு செய்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகளால் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, அந்த சனி ராகு தொடர்பு கூட குரு பகவான் வந்து அந்த திருவோண நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய அந்த தடைகள் அல்லது எதிரிகளுடைய அந்த இடர்பாடுகள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த தொழில்துறை எப்படி இருக்கும்? இந்த ஒரு வருஷம்னாக்கா தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் மீண்டும் நடந்தேறும், அதே போல் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க, அல்லது ஒரு முதலீடு போடுறதுக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் வந்து வராமல் வந்து தடைப்பட்டு நின்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட மீண்டும் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. தொழிலில் வெற்றியை தரும் ரிஷபராசி நேர்களே, அந்த வெற்றியை வந்து நிச்சயமாக வாங்கி தரக்கூடிய கிரகமாக குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறார். அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரிஷபராசி நேயர்கள் அதிக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா குரு மேலே போக போக சனி ராகுடைய தொடர்பு தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கான
அந்த விரயங்கள், அது விரயம் வந்து சுப விரயமா இருக்கணும், வீண் விரயமா மாத்தாம இருக்கணும். அது இந்த இடத்துல விரயங்கள் செலவுகள் பொறுத்த விஷயத்தில் ரிஷப ராசி என்பர்கள் அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் இந்த தொழிலாகட்டும் இல்ல குடும்பமாகட்டும் எந்த இடத்துல நீங்க புதிய முதலீடுகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரிதான் அதிக கவனமாகணும். அதே போல ரொம்ப கடன் வாங்காம பாத்துக்கோங்க. அது அதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு பலவீனமான விஷயம், இதை நீங்க பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த பலமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்புடைய ஆண்டாகவும் பயமில்லாத ஆண்டாகவும் அமைதியை தரக்கூடியதாகவும் நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் போட்டிகளாகட்டும் தொழில் எதிரிகளாகட்டும் இதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், பண வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஸோ இது எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மட்டும் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடன் பிரச்சனையாகட்டும் பண வரவுகளாகட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமாகட்டும் கொடுத்துருக்கக்கூடிய திரும்பக்கூடிய பணமாகட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து சிறுபணத்துக்கு அவர் சொந்தக்காரராக அமைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பண பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதாவது அரசாங்கம் சார்பாக அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல அது சார்ந்த எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தொழில் பிரச்சனையா இருக்கும், பணம் ஒண்ணுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஒரு 2 கோடி ரூபாய் முடங்கி கிடக்குது, 100 கோடி ரூபாய் இருந்தா தான் அந்த வேலையை என்னால செய்து முடிக்க முடியும், அல்லது எனக்கு வந்து சேர வேண்டிய பில் இன்னும் பாஸ் ஆகாம இருக்கு, அந்த பில் பாஸ் ஆகணும். இதுதான் வந்து இந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க உங்க தொழில இருந்து வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபண்ட் டிமாண்ட் ஆகட்டும் பண பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது அரசாங்க அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, ஏன்னா ராகு இருந்தார் அப்படின்னு சொன்னாலே நான் ஆரம்பத்தில் சொன்னதான் அவர் வந்து பிரச்சனைகளுக்கே அதிபதியாக விளங்கக்கூடியவர். ஆனால் அதையும் தாண்டி அந்த ராகுவையும் தாண்டி குரு தன்னுடைய 1-9 திரிகோண பார்வையில் வருகின்ற பொழுது அந்த ராகுவையும் இந்த குரு பகவான் கட்டுப்படுத்துகிறார். அதனால தான் ரிஷபராசினியர்களே இந்த டெண்டர் பிசினஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அதெல்லாம் சரியாயின்ற போது வெளியில பிரச்சனைகள் வெளியே வராம அல்லது ஒரு பெரிய பிரச்சனையா மாறாம இருக்கிறதுக்கு காரணம் குரு உங்களுக்கு அங்கிருந்து சப்போர்ட் பண்றது தான். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த டெண்டர் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் சிறப்பானதாக இருக்கும். வந்து சேர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், புதுசாக ஒரு டெண்டர் எடுக்கிறது, இந்த முயற்சிகளை எல்லாம் கூட நீங்க நிச்சயமாக முன்னெடுக்கலாம். ஆனாலுமே கூட ஒரு முறை இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணிட்டு ஆராய்ந்து சார்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு செய்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு அந்த களத்தில் கால வைப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களை, பொதுவாகவே ரிஷபராசினியர்களை பொறுத்தவரையில அரசியல் களத்தில் இறங்கி வேலை செய்வதில் ரொம்ப விறுவிறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள், சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அது ரிஷபராசினியர்களை சொல்லலாம். அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் என்று விளங்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து ஒரு அசுரகுரு. அசுரகுரு எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, ரொம்ப உக்ரமானவங்களா இருப்பாங்க. இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னாக்கா ரிஷபராசிக்கு அரசியல் களம் ஒத்து வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குணாதிசயங்களும் அங்க களத்துக்கான குணாதிசயங்களும் ஒத்து போகும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் அரசியலில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான சீட் வாங்குவதற்காகட்டும் இல்ல வந்து நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காகட்டும் வெற்றி வாய்ப்புகளுக்காகட்டும் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதிக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அரசியல் களத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே போல லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதாவது ரோட் கார்கோ பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பூமி சார்ந்த அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே அரசாங்கம் சார்ந்து அரசாங்க அனுமதி பெற்று பர்மிஷன் ஆகட்டும் பர்மிட் ஆகட்டும் இல்லை ஒரு கலெக்டர் பர்மிஷன் தாசில்தார் இதெல்லாம் அரசாங்கத்துடைய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கம் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரிய பகவான். அதே போல அரசாங்கத்துடைய பர்மிஷன் வாங்கி தரது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது 9ஆம் இடமாகவும் இந்த சூரியனுக்கு 4ஆம் இடமாகவும் அமைகிறது. அப்போ 4-9 சம்பந்தப்படணும். இப்படி பட்டாதான் உங்களுக்கு அந்த ரிஷபராசினியர்களுக்கு இயற்கையாகவே அந்த ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட பூமி சார்ந்த தொழிலில்
நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பீங்க, அதை செய்ய முடியாம ஒரு பாதையிலேயே அது வந்து ஒரு தடை ஏற்பட்டிருக்கும், அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணிருக்க முடியாது. இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய பிளாட் போட்டிருப்பீங்க, ஒரு 10 பிளாட் விற்றுருக்கும், அதில் மீது ஒரு பெரிய பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நின்று போன விஷயங்களை எல்லாம் கூட மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து தடைப்பட்டிருக்கிற ப்ராஜெக்டை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கின்றது. அப்போ இந்த வருஷத்தை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் விளக்கி இங்கே வெற்றியை தேடிக்கொள்வது உங்களுடைய பொறுப்பாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்த ரிஷபராசி நேயர்கள், பொதுவாக ரிஷபராசி நேயர்களுக்கு சினிமா துறை அதிகமாக சினிமா துறை இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரிஷபராசி நேயர்கள் தான். ஏன்னா சுக்கரன் வந்து கலைகளுக்கு அதிபதி, அதே போல் அலங்காரத்துக்கு ஆடை அலங்காரம் இதுக்கெல்லாமே வந்து சுக்கரன் தான் அதிபதியாக விளங்கக்கூடியவர். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த சினிமா துறையை நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய உங்கள் தொழில் பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய முதலீடுகள் அல்லது கடன் பிரச்சனையாகட்டும், இதை மூன்று தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா சினிமா துறையை பொறுத்தவரையிலும் இப்போ 2020 நிச்சயமாக நல்லா இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல பதிலை தரும். திரிகோண தொடர்பு இருக்கிறதுனால, குருவுடைய அருளாசி இருக்கிறதுனால, பெரும் பணம் பெரும் பணக்காரன் யாருன்னு சொன்னீங்கனாக்கா நிச்சயமாக குரு, அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 159 தொடர்பு ஏற்படுவதனால நிச்சயமாக பணப்பிரச்சனைகள் குறையும். ஆனால் பணப்பிரச்சனைகள் குறையுமா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம பதில் சொல்லணும். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக சொல்லணும்னாக்கா குடல் சார்ந்த விஷயங்கள்லாம் ராகு அங்கே இருக்கிறதுனால சிறுகுடல் ஆகட்டும் பெருகுடல் ஆகட்டும் அல்லது வந்து வயிறு பிரச்சனை டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், அதே போல் உஷ்ணமான விஷயங்கள் ஆகட்டும், எலும்பு சம்மந்தப்பட்டதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை கண்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கூட ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. திருமணம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் முழுவதுமே திருமணத்திற்கான காலமாக அமைகிறது. திருமண யோகம் இந்த வருடம் முழுவதுமே இருக்கு. ஏன்னா என்னதான் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும், வம்பு வழக்கு வச்சிருந்தாலும், அந்த ஒரு விஷயத்தை அவர் தள்ளி போட்டாலுமே கூட இந்த விஷயம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரை இந்த ராகு கேது நிச்சயமாக இந்த குருவுடைய பார்வை இருக்கிறவர்களும் நன்மையைத்தான் செய்வார்கள். ஸோ திருமண யோகம் இந்த ஆண்டு அற்புதமாக உள்ளது. எல்லா விதமான திருமணங்களும் இந்த ஆண்டு சிறப்பானதாக நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, வேலை வாய்ப்பு, தனியார் வேலையாகட்டும், அரசாங்க வேலையாகட்டும், அரசாங்க உத்தியோகமாகட்டும், படிப்பு இல்லை வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்களை காண இருக்கிறார்கள். அவங்க உங்களுடைய தொழிலேயாகட்டும் இல்லை நீங்கள் செய்கிற வேலையிலாகட்டும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பது கொஞ்சம் அதிக அக்கறை கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ராகு கேதுவால் சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ராகு கேது அங்கே இருக்கிற வரையிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பை தரும். அதையும் மீறி ஒரு மனக்கசப்பு இருந்தது, ராகு தன்னுடைய வேலையை அங்கே செஞ்சிட்டார், அவருடைய ஆக்டிவேட் ஆகிட்டார் அந்த இடத்துல, நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஆல்ரெடி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஆண்டு வழிவகை செய்யும். அதற்காக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசினியர்களுக்கு நற்பலன்களையும் சுப பலன்களையும் மங்களகரமான விஷயங்களையும் வெற்றியையும் தேடித்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதே போல நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சாமி நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள் உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுதுதான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்சாகமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஜோதிட பலன்கள் அந்த விஷயத்தை மட்டுமல்லாது, ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது, இன்னொன்று கூட நம்ம நடைமுறை ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்களாகட்டும், ராகுகேது தோஷங்களாகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்லேருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்காரம்.